வெல்கம் டு சுப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மீந்து போன சாதத்தை வச்சு அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், மீந்து போன சாதம் ஒரு கப்பு, கால் கப்பு அரிசி மாவு, ஒரு மூணு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொலகொலன்னு இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிசையணும். உப்பும் போட்டுக்கோங்க, நல்லா பிசையணும். இப்போ கொஞ்சம் இப்பயும் கொலகொலன்னு இருக்க மாதிரி இருந்தால் ஒன்று கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா பச்சுக்கோங்க, கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் கிரீஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதை நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் இதைமாரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி ப்ரெஷர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையிலையும் தேய்க்கலாம். அலுமினியம் ஃபாயிலோ இல்லை ஏதோ ஒரு கவரோ நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு வச்சு அமுக்கி எடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை தோசைத்தவை ஹீட் பண்ணி இதை போட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப முறுமுறுன்னெலாம் இருக்க வேண்டாம், சாஃப்டாகவே இருக்கட்டும். ரெண்டு சைடும் குக் பண்ணோடனே எடுத்து ஒரு நல்ல சட்னியோடு பரிமாறுங்க. நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்கீரியும் சேர்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்ஸ் கிச்சன்.